வணக்கம் உறவுகளே, 100 நாள் வேலை தமிழக அரசு வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் பொதுமக்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. இந்தியா முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருது. திட்டத்தின் கீழ் குளங்களை தூர்வாருவது, கால்வாய்களை பராமரிப்பது, அரசுக்கு சொந்தமான காடுகளை பராமரிப்பது பல்வேறு பணிகள் மேற்கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அரசு சார்ந்த பணிகளுக்கு 100 நாள் வேலை திட்டப்பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். அதன்படி தமிழ்நாட்டில் ஒரு நாள் கூலித்தொகை 281 ரூபாய் இருந்துச்சு. இந்த ஊதிய உயர்வு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் சட்டப்பேரவையில் வந்து உயர்த்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதன்படி 100 நாள் வேலை திட்டத்தில் ஈடுபடுவோர் நாள் ஒன்றுக்கு ஊதியம் 281 இருந்து 294ஆக உயர்த்தப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் இந்த ஊதிய உயர்வானது நடைமுறைக்கு வந்திருக்கு. அதே சமயம் திட்டத்தில் வேலை செய்யாமல் முறையீடு நடப்பதாக புகார் எழுந்தபடிதான் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தில் வேலைக்கே வராதவர்களின் பெயரை சேர்த்து பணத்தை முறையீடு செய்வதாக புகாரும் தற்போது கிளம்பியிருக்கு. இதையடுத்து இந்த புகார்களை தடுக்கவும் தமிழக அரசு முனைப்பு காட்டிட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிவந்துட்டு இருக்கு நண்பா. இந்த திட்டத்தில் வந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது புகார்களை தெரிவிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக தொலைபேசி நம்பர்களும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் அதாவது வந்து அங்கங்கே வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறைதீர்ப்பாளரையும் நியமிச்சிருக்காங்க தமிழக அரசு. குறைதீர்ப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அவர்கள் மொபைல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழைய வீடியோக்களில் போட்டிருப்போம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதங்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களில் கண்டிப்பாக போட்டிருப்போம். பார்க்காதவங்க போய் அதை செக் பண்ணி பாருங்க நண்பா. இப்படிப்பட்ட சூழலில் இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் வேலை அப்படின்னா 100 நாள் வேலை மாதிரி நடந்துச்சு. ஆனால் இப்போ இந்த 100 நாள் வேலை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் உங்கள் அனைவருக்கும் தெரியும். 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் அதாவது நேற்றைய தினம் கூட நமது அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா 294 ரூபாய் இருந்து வரக்கூடிய நாட்களில் 300 ரூபாய் தரப்படும் அப்படின்னு சொல்லி சம்பளத்தை உயர்த்தினார். இன்னும் சம்பளம் உயர்வு நடைமுறைக்கு வரல. ஆனால் வந்து ஜனவரி 1ஆம் தேதிக்கு மேல் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தகவலும் தமிழக அரசின் சார்பாக வெளிவந்திருக்கு நண்பா. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 294 ரூபாய் கையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கைக்கு வர்றது என்னமோ வெறும் 230 இருந்து 250 வந்துகிட்டு இருக்கு. இனி ஒரு 6 ரூபாய் ஏற்றினாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 10 ரூபாய் அதிகமாக வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சாதாரண ஒரு கூலி வேலைக்கு போக்குறவர்களுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தொகை. நம்மளே மாதிரி ஆளுகளுக்கு 10 ரூபாய் அப்படின்னா சின்ன ஒரு தொகையாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாத நபர்களுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை. அதனால தான் தற்போது ஒரு 6 ரூபாய் அதிகப்படுத்தி ரவுண்டா 300 ரூபாயா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. இதற்கு வந்து விவசாய சங்கத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா 300 ரூபாய் பத்தாது எங்களுக்கு, இன்னும் அதிகப்படியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை தமிழக அரசு தற்போது பரிசீலிப்பதாக ஒரு தகவலும் வெளிவந்திருக்கு நண்பா. இதை பொறுத்த வரைக்கும் இன்னும் சம்பளம் அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.